வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழரின் கப்பற்கலை அந்த பாடத்தோட கண்டினியூவேஷன். ஓகேங்களா, பார்க்கலாமா? நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், கடல் நீர்வழி பயணம் எப்படி தொடங்கியது, அப்புறம் அதாவது கடற்பயணம் எப்போ தொடங்கியது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது பார்க்கலாமா, நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால கப்பலில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி இருக்கான். ஸோ தமிழர்கள் வந்து அயல் நாடுகளுக்கும் கப்பலில் தான் சென்றாங்க, போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று. அதுக்கப்புறமா சோழர்கள் ராசராச சோழன், ராஜேந்திர சோழன் பெரிய கப்பற்படையெல்லாம் வந்து வச்சிட்ருந்தாங்க, பல நாடுகளையும் இந்த கப்பற்படையை வச்சு வென்றாங்க அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் வந்து இருக்கும். அடுத்தது கப்பல் கட்டுவது கலை, பார்த்தீங்களா? எப்படி மற்ற ஒரு ப்ரொஃபஷன், அதே மாதிரி கப்பல் கட்டுறதும் ஒரு கலை தான். ஸோ தமிழ் மக்கள் வந்து கப்பல் கட்டுற கலையை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை வந்து கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நகை செய்கிறவங்களா ஆச்சாரி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிற மாதிரி கப்பல் கட்டுறவங்க கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞை கம்மியர் வருகென கூயி அப்படின்னு மணிமேகலையில் கூட ஒரு அடி வந்திருக்கு. நிறைய மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்கிற வகையில் பெரிய கப்பல்களையெல்லாம் தமிழர்கள் வந்து உருவாக்குனாங்க. நீண்ட தூரம் கப்பலில் போக வேண்டியதாக இருந்ததுனால அந்த கப்பல் பாதுகாப்பானதாகவும் வலிமை மிக்கதாகவும் உருவாக்கினாங்க. கப்பல் கட்டுவதற்கு தேவையான மரங்களையெல்லாம் தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து ஒரு பெரிய மிகுந்த கவனமாக இருந்தாங்க. கப்பல்கள் வந்து தண்ணீர்லேயே இருக்குது, அதனால் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பத்திரமாக பயன்படுத்தினாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வந்து வேம்பு மரம், வேம்புன்னா என்ன, வேப்ப மரம், இலுப்பை, புன்னை, நாவல் அப்படின்ற மரங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, பக்கங்களுக்கு அதாவது கீழே இதெல்லாம் பக்கத்தில் பக்கம் இதுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு அப்படிங்கிற மரங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. மரத்தில் வந்து வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொன்னாங்க. அதனோட நிறத்தை, மரத்தின் தன்மை, அதை வச்சு தான் நம்ம மரத்தோட தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணடை என்பது வந்து இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள், சரிங்களா? மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்துறதுக்கு, ஏன்னா போட் பெருசாக செய்யணும், சுழி இருந்தால் செய்ய முடியாது, அதனால் அந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணலை. நீளம், அகலம், உயரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக கணக்குப்பட்டு, எவ்வளோ பெரிய என்ஜினியர் பார்த்தீங்களா நம்ம நாட்டு மக்கள்லாம், அதெல்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு போட்டை உருவாக்குவாங்க. தச்சு முழம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த கணக்கெடுப்பு பெரிய படல்களில் முன்பக்கத்தை வந்து யானை, குதிரை, ஒரு டிசைனுக்காக யானை பொம்மை, குதிரை பொம்மை அப்படின்லாம் வைப்பாங்க. அதில் கரிமுகரின்னா யானை, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் அந்த போட்டை வந்து கூப்பிட்டாங்க, சரிங்களா? அடுத்தது மரங்களை வந்து பலகைகளையும் ஒன்றோட ஒன்று இணைக்கும் போது அதுக்கு நடுவில் தேங்காய் நார், பஞ்சு இதெல்லாம் வச்சு நல்லா இறுக்கி ஆணியை வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைச்சி அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசி வச்சுருந்தாங்க, அப்போ தான் அது வீணாக போகாது. ஸோ சுண்ணாம்பு இருந்தால் இந்த தண்ணியிலே இருக்கு இல்லையா படகு, அதனால் அது வீணாக போகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. கப்பல்கள் வந்து அதனால்தான் பழுதடையாமல் இருந்தது. இந்த முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ என்ற கடற்பயணி வந்து வியந்து பாராட்டினாராம். தமிழனுக்கு பயங்கரமான மூளை இல்லையா, அதனால தான் மற்ற நாட்டுக்காரன் கூட நம்மளை பாராட்டுறாங்க. இரும்பு ஆணிகள் துருப்பிடிச்சிடும், உங்களுக்கே தெரியும் வீட்டில் நம்ம ஆணி யூஸ் பண்ணால் துருப்பிடிச்சிடும், அதனால் மரத்தினாலே அப்படியே இருந்த ஆணியெல்லாம் பயன்படுத்தினாங்க. இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது பாய்மர கப்பல் பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஆங்கிலேயர்கள் வந்து கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் பார்க்க வே ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். அப்போ எவ்வளோ ஒரு பிரெயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம், அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை 50 ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே நிலச்சிருக்கு, கொஞ்சம் கூட வீணாக போகலை. இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாய்மர கப்பல் பார்க்கலாமா? காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் தான் பாய்மர கப்பல். இதுக்கு மோட்டரெல்லாம் கிடையாது, காற்று எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையை நோக்கி தான் அந்த கப்பல் போகும். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. அஞ்சான் கயிறு, தாம்பு கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு அப்படின்லாம் நிறைய கயிறு. கயிறுலேயே எவ்வளோ வகை, சணல் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி பல வகையான கயிறுகளையும் அதில் கட்டி யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? இதனோட தொடர்ச்சியை நாம் நாளைக்கு பார்க்கலாமா? நன்றி மாணவர்களே.